ஓகே ஆல் ரைட் நண்பாஸ், எஸ் இந்த வீடியோக்குள்ளே பேசுறது வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்க போகுது. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக பண்ணலான்னு பார்க்குறேன், ஏன்னா நைட் வீடியோ வேறு. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி மூணு வீடியோ போட்டோம், தரமான வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறேன்னு பாருங்கள். முக்கியமாக அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது அதுக்கான ஸ்பாய்லர் வீடியோ போட்டாச்சு, பார்க்காதவங்க வந்து மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் போகுமான்னு வந்து தெரில, ஸோ நீங்களே வந்து இந்த வீடியோக்கு இப்போயே வந்து லைக் போட்டுருங்க, அப்போ தான் ரெக்கமெண்ட் ஆனால் வந்து ஆகும். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட லிவ் மார்கன்லேருந்து. ஸோ ஸ்மாக்டவுன் நடந்து இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து தெரிய வருது. ஸோ லிவ் மார்கனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. எஸ் அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா அதுதான் அந்த போதை, அந்த கஞ்சா கரில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. எதுவும் ஸோ போதையில் பார்த்தினா போயிருந்துருக்காங்க போல், அண்ட் போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. அண்டு ஏதோ சம் கிராம்ஸ் மேலேயும் வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது. நான் டீட்டெயிலாக வந்து இதை பற்றி பேச விரும்பல, நமக்கு அது தேவையும் இல்லை. ஸோ டபிள்யூ கம்பெனியில் இருக்கணும்னா முக்கியமாக இந்தமாரி விஷயத்துல இருந்தால் வந்து தூரமாக இருக்கணும், ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய ரெஸ்லர்ஸ் இந்தமாரி காரணத்தால் வந்து தூக்கப்பட்டாங்க, ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ரிலீவ் மார்க்கன் ரிலீஸ் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஃபஸ்ட் டைம் தானே அதனால் விட்டாலும் விடுவாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, லீவ் மார்க்கனை கம்பெனிலேருந்து தூக்குவாங்களா இல்லையான வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சாலிஃப்ரியோட இன்ஜினி வந்து ஆச்சு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம். பட் இதுக்கப்புறம் அவங்க வந்து எத்தனை மாதம் வந்து வர மாட்டாங்க, இன்னைக்கு வந்து ஸ்மாக்டவுன்லேயே கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆஃபிஷியலி. ஸோ கிட்டக்கிட்ட 9 மாதம் பார்த்தா அவங்க வந்து இப்போது டபிள்யூல வரமாட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ராயல் ரம்பில் போச்சு அண்ட் பல பேப்பர்ஸ் வந்து காலி. இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி இந்த நேற்றே நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன் இந்த அப்டேட்டை, பட் இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க, அதனால் அகைன் வந்து இது கவர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி நம்மளோட ஏஜே செல் பார்த்தா ரிட்டர்ன் பண்ணார் ஸ்மாக்டவுனில். அண்ட் எல்லாரோட கண்ணு பார்த்தா ஏஜே மேலே தான் இருந்தது, ஏன்னா ஏஜேவை பார்த்தா ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு ஜாக் லுக்கில் வந்துருக்காரு, தரமாக பார்த்தா பாடி வந்து எது பில்ட் பண்ணியிருக்காரு, அந்த லுக்கு பார்த்தா பயமாக இருக்குது, கொஞ்சம் ஏற்றிருக்காரு உடம்பு. ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஏஜேயோட பாடி பற்றி தான் வந்து பேசினிருக்காங்க. ஸோ ரேண்டி ரிட்டர்ன் பண்ணார், அவரோ உடம்பு தரமாக இது பண்ணிக்கிறாரு. அண்ட் இவரோ பார்த்தா ரிட்டர்ன் பண்ணி அதே ஒரே ஜிம்மு போல் அந்த மாதிரி வந்து சொல்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இதை பற்றி வந்து பேசினிருக்காங்க. இந்த ஃபோட்டோலேயே பாருங்களா அவரோட பைசப் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தரமாக பார்த்தினா ரெஸ்டெல்லாம் எடுக்காமல் வீட்லேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் வந்து வந்திருக்காரு நம்மளோட ஏஜே ஸ்டைல். அண்ட் ஏஜே ஸ்டைல் ஏன் ஏழை நைட் மேலே அட்டாக் பண்ணார், இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த அடுத்த வாரம் ஸ்பாய்லர் வீடியோ போட்டிருந்தால அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. பாடி பற்றி பேசும்போது எனக்கு வந்து இந்த பிக்கை உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். இந்த பிக்கில் பாருங்களேன், ரோமன் ரிட்டர்ன் பண்ணார். அண்ட் இப்போ ரேண்டி முன்னாடி ரோமன் எப்படி இருக்காரு பாருங்களேன், குள்ளமாக எப்படி அது நான் சொல்ல விரும்பல, நீங்களே வந்து பாருங்கள். பட் ரேண்டி வந்து தன்னோட ஃபிசிக்கை எந்தமாரி பில்ட் பண்ணியிருக்காருன்னு வந்து இந்த ஃபோட்டோ வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரோமன் ஒன்றும் வந்து ரேமி ஸ்டுடியோ அந்தமாரிலாம் ஆள் கிடையாது, அவர் தனியாக நின்னாலே பார்த்தினா தரமாக இருக்கும் அவரோட உடம்பு அண்ட் அவரோட ஹைட்டு வெயிட்லாம். பட் ரேண்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக இதுவாகிறாரு. ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கான்வர்சேஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, லீவ் மார்கன் வந்து அரெஸ்ட் ஆனாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பாவம் அந்தமாரி பேசணும். பட் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்து தீச்சு விட்டுக்கிறாங்க, மீம்ஸ்லாம் வந்து உருவாக்கிட்டுருக்காங்க. ஸோ இன்டர்நெட்டில் வந்து நிறைய விஷயம் வந்து பேசப்படுது, அதில் நான் வந்து இப்போ பார்த்ததுலாம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லைக் வந்து இந்த கிரிமினல்ஸோட ஃபோட்டோலாம் இருப்பாங்களே அதில் வந்து பெஸ்ட்டு பியூட்டிஃபுல் பிக்கில் வந்து இது லீவ் மார்கன் ஃபோட்டோ வரப்போதுன்னு. தென் பார்த்தா ரேமி ஸ்டுடியோ மூஞ்சி போட்ட மாரி, ஸ்பைடர் மேனோட மூஞ்சி போட்ட மாதிரி, ஜான்சனோட கேப் போட்ட மாதிரி, இந்த மாதிரி தக் லைஃப் போடுற மாதிரி வந்து பல இதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம ஃபன்னியாக பார்த்தா இன்டர்நெட்டில் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது லீவ் மார்கனுக்கு வந்து சோதனை, ஆனால் டபிள்யூக்கு வந்து ஒரு சோதனை பாருங்களேன். ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, பேட் பனி வர்சஸ் டேமண்ட் பேஸ். அண்ட் அதுக்கான தமிழ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், யார் ரேமு ஸ்டுடியோ வந்து ஃபின்பாலரை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கிளிக் பேட் வந்து பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து சொல்லலாம். ஒரு பாட்ச் வந்துருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் வந்து கேரன் க்ளாஸோட ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இதில் பார்த்தா பல டீஸ் வந்து சொல்லப்படுது. ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த ஏஓபி அந்த கேங் இருக்காங்களே அவங்க வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் கூட சேர்ற மாதிரி சில ஸ்பெக்குலேஷன்லாம் போயின்னு இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தா அங்கல் ஓடி கூட இவர் வந்து சேர்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லப்படுது, ஆனால் எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. அதனால் இதை பற்றி நம்ம வந்து ரொம்ப பேச தேவையில்ல. சரி, ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்மளோட ஃபேனாமினலோட ஏஜ் ஸ்டைல் வந்து இன்றைக்கி ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் டிஎன்ஏ விட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம் நண்பா, டிஎன்ஏ விட்டு ஏஜ் ஸ்டைலுக்கு பார்த்தினா 10 வருஷம் ஆயிட்டுக்குது. ஸோ அப்போலாம் பார்ப்பேன் நான் அப்போது. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் நம்மளோட மாமி ரியா ரிப்ளே பார்த்தினா ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் தன்னோட இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் வந்து மாற்றிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இதேமாரி தான் ஸோ படி மர்ஃபியை பார்த்திங்க இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாரு. அண்ட் அதேமாரி ஸ்டைலை பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து போட்டிருக்காங்க, ரெண்டு பேர் லவர்ஸு. ஸோ அந்தமாரி
புரியல. ஸோ அதுக்காக வந்து போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து லோகன் பாலோட பிரதர் ஜாக் பால் பார்த்தினா ஒரு பாக்ஸிங் மேட்ச் பண்ணியிருந்திருக்காரு, அண்ட் அசால்ட்டாக அந்த மேட்ச்சை வந்து ஜெயிச்சிருந்தார். இது மட்டும் இல்லாமல் மேட்ச் பார்த்துனே வந்து லோகன் பாலோ அங்கே இருந்திருக்காரு, டைட்டில் வச்சிருந்தார். அண்ட் அங்கேயே பார்த்தினா அவருக்கு வந்து தெரிஞ்சிட்டுக்குது, ஏன்னா அப்போ தான் ஸ்மாக்டவுன் நடந்திருந்தது. ஸோ அந்த பாக்ஸிங் மேட்ச் பார்த்துருக்கும் போதே அவருக்கு வந்து தெரியும் யார் யாரில் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு. அண்ட் அவர் வந்து அங்கேருந்தே சோசியல் மீடியாவில் பேசியிருந்தார். ஆல்சோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தினா ரீசெண்ட் டைமில் கெனி ஒமேகா வந்து கொஞ்சம் சீரியஸான வழி வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் பார்த்தினா சர்ஜரி பண்ண போயிருக்காரா இல்லை வந்து முடிஞ்சிச்சான்னு வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் அவர் ஹெல்த் ரிலேட்டட் சம்திங் எதுவும் நடந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து அவரால் ரெஸ்லிங்கில் வர முடியாது, இப்போதுக்கு வர முடியாது. அண்ட் இந்தமாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் வலித்தோடு வந்து ரெஸ்லிங்லாம் பண்ணார், பட் இப்போ அவரால் முடியல. அண்ட் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க எப்போ கடைசி நேரத்தில் வந்துட்டுக்கிறேன், அண்ட் இப்போ வந்து காப்பாற்றினிருக்காங்க. ஸோ எஸ் இப்போதுக்கு அவரால் வந்து ரெஸ்லிங்கில் வர முடியாது, நான் ஐ எம் அவுட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ரெஸ்லிங்கை என்ஜாய் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பல ரெஸ்லர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரீகவரி சீக்கிரமாக பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பெரிய நேம் வந்து எம்ஜிஎஃப்ஓ வந்து சொல்லியிருக்காரு, ஃபாஸ்ட்டாக வந்து ரீகவரி பண்ணுன்ட்டு. அண்ட் எஸ் நானும் வந்து அதான் சொல்ல விரும்புகிறேன், கெனி ஒமேகா பார்த்தினா ஒரு பெஸ்ட் ரெஸ்லர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவரை டாப் டெனில் வந்து வச்சுக்கலாம் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே. அண்ட் எஸ் நானும் அதான் சொல்கிறேன், ஃபாஸ்ட் ரீகவரி பண்ணி அவர் ஏடபிள்யூ போனால் ஏடபிள்யூ போயிட்டு நல்லா வந்து இது பண்ணோம். ஒரு நியூ கான்செப்ட் வந்து கொண்டு வந்துருக்காரு, ஸ்பீடு கான்செப்ட் ஆஃப் 5 மினிட்ஸ் மேட்சஸ் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காரு. 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மாக்டவுன் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது மாதிரி 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்து ஒரு மேட்ச் ஒன்று நடக்கும். அண்ட் மேட்ச்சும் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், நான் கூட அந்த ஹைலைட்லாம் பார்த்தேன், சூப்பராகவே இருக்குது. ஸோ ஒரு புது கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு கேம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தமாரி ஒரு தரமான மேட்ச், அதுவும் ஃபாஸ்ட் பேஸ் மேட்ச்னால் சூப்பராகவே இருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எங்கேஜ் ஆகிடுவாங்க. ஸோ இந்தமாதிரி ஒரு தரமான கான்செப்டை ட்ரிபிள்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் டைமில் டபிள்யூஇ பார்த்தினா ஒரு புது பெல்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இது வந்து நம்மளோட ஊசோஸ் வந்து லாங்கஸ்ட் டாக் டீம் சாம்பியன் இருந்தாங்களே 622 டேஸ், ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பெல்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட அமௌண்ட் கேட்டிங்கன்னா $499, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 41 சம்திங், ஆமாம் 40,000 அதுக்கு மேலே வந்து போகும். சரியா எனக்கு தெரியல, நீங்களே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருங்க, அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 40,000 இந்த பெல்ட் வாங்குவீங்களா யாருன்னா, 5,000 இருந்தால் கூட நம்ம ஆளுங்க வாங்க மாட்டாங்க. அண்ட் ரீசெண்ட் டைமில் நீங்கள் சிஎம் பங்கு கவனிச்சுருப்பீங்க, சர்வீசஸில் ரிட்டர்ன் பண்ணார், ரெஸ்ட் எடுக்கல, ரா வந்தார், ஸ்மாக்டவுன் வந்தார், என்எக்ஸ்டிக்கும் போனார், திரும்பி என்எக்ஸ்டி போனார், இந்த மாதிரி ஒரே ட்ராவல் பண்ணின்னு இருக்காரு. ஆனால் ரீசெண்ட் டைமில் தன்னோட ஸ்டோரி மூலியமாக ஒரு விஷயம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட ஏஜேவை அண்ட் அவரோட நாயை, ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஸோ கூடி சீட்டில் அவங்க கூட நான் வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நடுவில் கேப் போடுறதுல அதில் வந்து அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு போல். இந்த பிக்கை வந்து பாருங்கள், ரீசெண்ட் டைமில் நம்மளோட ஜில்லா ஃபாட்டு பிளட் லைனோட ஒரு மெம்பர், அதாவது அந்த ஃபேமிலியோட ஒரு மெம்பர் ஜில்லா ஃபாட்டு பார்த்திங்கன்னா ஏஇடபிள்யூட பேக் சைடில் இருந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து பெரிய விஷயமாக பார்க்குறாங்க, பட் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் அவர் வந்து டபிள்யூல சைன் பண்ணல, ஜஸ்ட் அந்த சமூக ஃபேமிலியோட ஒரு மெம்பர் அண்ட் பேக் சைடில் இருந்திருக்காரு. அதனால் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப அட்டென்ஷன் வந்து கெயின் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஏஇடபிள்யூ பேக் சைடில் வந்து மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பிக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிரிப்பு வந்துச்சு, நம்மளோட கேம் ட்ரிபிள்ஹெச் இந்த மாதிரி காமிப்பார்ல பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை பார்த்து தான் காமிச்சிருக்காரு. ஸோ என் கம்பெனியில் இவன் வந்துட்டான் அந்த மாதிரி என்னன்னு தெரியல. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் பற்றி. ஸோ ரோமன் ரிங்ஸோட டைட்டில் ரிங் எவ்வளோ? ஸோ ரீசெண்ட் அந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தா மைக்கேல் கோல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து 1200 அஸ் அ யூனிவர்சல் சாம்பியன் வந்து டைட்டில் வந்து கொண்டு போயின்னு. அண்ட் நண்பா அவர் வந்து ஹல்க் ஹோகனோட ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணணும்னா இன்னும் வந்து 274 டேஸ் வந்து அவர் வந்து ஆஸ் அ சாம்பியனாக இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வரப்போகிற செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாம்பியன் இருந்ததாக வந்து அவரால் ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ண முடியும். அண்ட் ஆனஸ்டாக சொல்லுங்கள், ரோமனோட இவ்வளோ லாங்கான டைட்டில் ரன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டு இவர் வந்து பிரேக் பண்ணுவாரா இல்லை அதுக்கு முன்னாடி யாருன்னா வந்து இவரோட கதை முடிச்சு விட்ருவாங்களா என்னென்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.